நீ பயந்து விடுவாய் என்றுதான் நான் யார் அந்த உண்மையை ஆரம்பத்தில் சொல்லுவேன். களத்தூர் ஜமீன்தார் மகனுக்கும் அவன் நிலத்தில் விழும் குடியானவன் மகளுக்கும் எந்த விதத்தில் ஒரு கௌரவமான தொடர்பு இருக்க முடியும் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை நீங்கள் தொட முடியாத அடிவானத்தை கப்பால் நிற்கிறீர்கள். என்னை மறந்து விடுங்கள். உன்னை மறப்பதா முடியாது கண்ணம்மா. உச்சி மீது வானிடிந்து விழுந்தால் உலகத்து நீரெல்லாம் நிலமாகி நிலமெல்லாம் நீரானாலும் என்னால் உன் எழில் முகத்தை மறக்கவே முடியாது. உங்கள் அழகு வார்த்தைகளால் என் அவளை உள்ளத்தை குழப்பாதீர்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் உங்கள் அன்பை பெற நான் அவ்வளவு தகுதியுள்ளவள் அல்ல. எந்த விஷயத்தில் நீ தகுதியில் தாழ்ந்தவள் கண்ணம்மா? எல்லா விஷயத்திலும் நான் தாழ்ந்தவள் தான். எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்துக்கு என்னால் களங்கம் தான் ஏற்படும். நான் பிரிவதுதான் நல்லது. என்னை விட்டுவிடுங்க கண்ணம்மா. கண்ணம்மா, உன்னிடம் வெறும் வார்த்தைகள் பேசி பயனில் உன்னை நான் மணந்து கொள்கிறேன். வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது. நம் உறவு துன்பத்தையும் அவமானத்தையும் தான் விளைவிக்கும் என்று தோன்றுகிறது. உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இன்றிரவே மலைக்கோவில் முருகன் சன்னதியில் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். போதுமா கண்ணம்மா? உங்கள் தந்தை அவர் மறுக்கத்தான் செய்வார். இப்பொழுது அவரிடம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் நாளடைவில் நான் அவர் மனதை மாற்றிவிடுவேன். நடந்துவிட்ட நம் திருமணத்தை அவராலும் யாராலும் மாற்ற முடியாது கண்ணம்மா. உணர்ச்சி பெருக்கில் நீங்கள் ஏதேதோ பேசுகிறீர்கள். நாளை உங்களை சூழப்போகும் அவமானத்தை நினைத்துத்தான் இன்று பிரிவை விரும்புகிறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை விட்டு விடுங்கள். கண்ணம்மா, இதுதானா உன் முடிவு? அன்று நான் உன்னை ரயிலில் சந்தித்த போதே நான் உன்னோடு பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டு விட்டேன். நீ இல்லை என்றால் எனக்கு வாழ்வே கிடையாது கண்ணம்மா. உன் பிடிவாதம் என்னை மீள முடியாத நரகத்தில் தள்ளப் போகிறது, தாழ முடியாத துயரத்தில் ஆழ்த்தப் போகிறது. என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு எது சரி என்றே தெரியவில்லை. உங்கள் அன்பின் வலிமையை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டேன். உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும். கண்ணம்மா, எங்கே சரி? 1, 2, 3. நான் வருகிறேன். நம் திருமண விஷயம் ரகசியமாகவே இருக்கட்டும். உன் அப்பாவுக்கு கூட இப்பொழுது தெரிய வேண்டாம். பகலில் பக்கம் பார்த்து பேசு. நம் திருமண விஷயம் ரகசியமாக இருக்கட்டும். மாமரமறியா மனித ரகசியம் உண்டா மனிதனே? ஏன் பயப்படுகிறாய்? எங்கே சிரி? 1, 2, 3. அப்புறம் இறந்துடக்கு. நீதானா? என்னடா அது குரங்கு? வேணாம், நான் எதுக்கு இத போய் சொல்ல போறேன்? நான் தான் காதலை ஆதரிக்கிறவனாச்சே.